வெல்கம் டு தமிழ் கிச்சன். தமிழ் கிச்சன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை, பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், தாளிப்பதற்கு கடுகு, உளுந்தம் பருப்பு. இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை நல்லா உருவி சுத்தமாக கழுவி வச்சுருங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருங்க. ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை வெங்காயத்தை நல்லா வதக்கி அதோடு முருங்கைக்கீரையும் போட்டு வதக்கி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கீரை நல்லா வெந்திருக்கு. இதில் விருப்பப்பட்டவங்க தேங்காய் பூ திருவி போட்டு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பூ போடலை, அப்படியே நான் செய்திருக்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள், முருங்கைக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் கிச்சன். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். தேங்க்யூ.